வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சஷ்டி தினம்ங்க மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். இன்னைக்கு நம்ம முருகனுடைய அருணகிரிநாதர் நமக்கு அருளிய கந்தர் அனுபூதி பாடலை நம்ம இன்றைக்கி பாடலாம். அதாவது முருகனே குருவாக காட்சி அளித்தாராம், அப்பொழுது அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அனுபூதி நாம் இப்போ பாடலாம். வாங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்க. அப்படி இல்லைனா இது ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டோம் பாடலாங்க. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலர்வாய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அதாவது இந்த பாடலுடைய கருத்து என்றால், இந்த பரம்பொருளே உருவாகவும் அருவாகவும் இருப்பான், உளதாகவும் இளதாகவும் இருப்பார். பிரபஞ்சத்திற்கு முடிவாக கதிவாகவும் ஜீவாத்மாக்களை நடத்தி வைக்கும் விதியாகவும் இருப்பார். எல்லாம் ஒடுங்கிய நிலையில் உயிர்கள் தன் நிலையில் பரம்பொருளாகிய கருவில் மறைந்து இருக்கிறார் என்று இந்த பாடல் பொருளாகும். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் உருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே
முருகா 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ. இந்த பாட்டை நம்ம சஷ்டி தினத்தன்றும் பாடலாம், கார்த்திகை தினத்தன்றும் பாடலாம், மற்றும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாம் வீட்டில் முருகன் படம் பக்கத்தில் வந்து நம்ம விளக்கேற்றி வைத்து ஏதாவது ஒரு கோரிக்கையை நினைத்து நம்ம மனம் முருகி பக்தியோடு நாம் இந்த பாட்டை நாம் பாடலாம். அப்படியே நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது ஐதீகம். என்ன அற்புதமான பாட்டு பாருங்க. இந்த பாட்டை நம்ம தினந்தோறும் கூட பாடலாம். இந்த பாட்டு 108 முறை அல்லது 6 முறை பாடினாலே நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். சஷ்டி தினமான இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும். கோவிலில் போய் நம்ம முருகனுக்கு 6 தீபம் விளக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வரலாம். மேலும் பூக்களை நாம் முருகனுக்கு சார்த்தலாம், மற்றும் பிரசாதங்களை செய்து கொண்டும் கோவிலுக்கு செல்லலாம். வீட்லேயும் அதே மாதிரி முருகப்பெருமான் படத்தை துடைத்து சந்தன குங்குமம் இட்டு வாசனை மலர்களால் அலங்கரித்து தூப தீபம் காண்பித்து விளக்கு ஏற்றி நாம் இந்த பாடலை அவர் முன்னே பாடினால் நமக்கு கூடுதல் சிறப்பாகும், மற்றும் பலன்கள் ஏராளமாக நம்மை வந்து சேரும் என்பது ஐதீகம். சஷ்டி விரதம் இருக்கிறவர்கள் சஷ்டி விரதம் இருக்கலாம், மற்றும் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஏதேனும் ஒரு நேரம் மட்டும் பதார்த்தத்தை உண்டு விரதம் இருக்கலாம். இன்றைய பொழுது சஷ்டி தினம், நாம் இன்னைக்கு மறக்காமல் கோவிலுக்கு சென்று நாம் முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டிய நாள். போல் வீட்டிலையும் நாம் ஏதாவது ஒரு பிரசாதத்தை செய்து முருகனுக்கு பிரசாதமாக படைத்து நாம் மற்றவர்களுக்கும் விநியோகம் செய்து நாமும் உண்ணலாம். அதாவது பால் பாயசம், சர்க்கரை பொங்கல், அல்லது நீங்கள் கல்கண்டு திராட்சை வைத்து நெய்வேத்தியமாக படைத்தால் கூட போதுங்க. அந்த மாதிரியும் நாம் செய்து நாம் முருகப்பெருமானை இன்னைக்கு நாம் வழிபடலாம். மேலும் கோவிலுக்கும் நம்ம பிரசாதம் ஏதாவது செய்து கொண்டு கோவிலுக்கு போகலாம். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.